வணக்கம் நண்பர்களே. அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி வழங்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மற்றும் பிஏஓ தேர்வுக்கான பொது தமிழ் இலக்கிய வகுப்புகள் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திருப்புதல் வகுப்புகள் வந்து பார்க்க போறோம். அந்த ஸோ முதல் வகுப்புல நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாதி இலக்கியம் வந்து நம்ம ரிவைஸ் பண்ற மாதிரி ஒரு பிளான் வந்து பண்ணியிருக்கோம். வந்து ஸோ 10 பாட்டு வரையும் வந்து நம்ம ரிவிஷன் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் பாட் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் இலக்கிய வகுப்பு 2வது வகுப்புல நம்ம பார்க்க போறோம். வந்து முதல் வகுப்புல நம்ம பார்க்க போறது அப்படின்றது நம்ம அந்த சிலபஸ் ஆர்டர்லேயே வந்து நம்ம போயிடலாம். வந்து ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் அப்படின்றது நமக்கு பகுதி ஆல இலக்கியத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதை பற்றி திருக்குறள் பற்றியும் திருவள்ளுவர் பற்றியும் நம்ம வந்து நிறைய பேசியிருக்கோம் இந்த வகுப்புகளை வந்து. ஸோ இப்போ வந்து அதில் முக்கியமானது மட்டும் நம்ம வந்து நினைவு கூற போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து தேர்வு நோக்கில் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நான் இங்கே சொல்ல போகிறேன். நீங்கள் அகைன் அதை வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்து பண்ணும்போது அதை கவனமாக வந்து ரிவைஸ் பண்ணுற மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா எக்ஸாமில் ஆன்சர் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வந்து இதிலிருந்து கேள்விகள் அப்படின்றது வர்றதுக்கான வாய்ப்புகள் எது அதிகமோ அதை மட்டும் தான் நம்ம இங்கே வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வந்து அதே மாதிரி அந்த தலைப்பு பற்றின ஓவராலாக அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றது நம்ம வந்து ஒரு தடவை ரீகால் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ திருக்குறள் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதுக்கு அதே ஒரு கேள்வி கேட்டால் திருக்குறள் குரல் தான் திருக்குறள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். திருவுக்கான மீனிங் என்ன அப்படின்னா செல்லும் சிறப்பு அழகு மேன்மை தெய்வத்தன்மை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அண்ட் பா வகை தெரியணும். அப்புறம் திருக்குறள் வந்து அடையடுத்த கருவி ஆகு பெயர் வந்து ஆசிரியர் தெரியும் பெற்றோர் தெரியும் மனைவி அண்ட் காலம் ஊர் இயற்றிய நூல் இது எல்லாமே நமக்கு ப்ரீவியஸில் குவெஸ்டனாக கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து அடுத்து திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள் கண்டிப்பாக படிச்சுக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வந்து ஸோ இது நமக்கு வந்து இதுலையும் கேட்பேன் ஜிகேலையும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வந்து அண்ட் திருக்குறளின் சிறப்பு பெயர்கள் அதுவும் முக்கியம். வந்து இது எல்லாமே அப்படியே படிச்சுக்க வேண்டியதான். அண்ட் நூல் பகுப்பு முறை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் வந்து ஸோ இதை கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனால் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பாலில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இயல் இருக்குது அப்படின்றது வந்து கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அறத்துப்பால் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பாயிரவியல் இல்லறவியல் துறவியல் ஊழியல் வந்து போகிறோம். பொருட்பால் அப்படின்னு போது அரசியல் அங்கவியல் ஒளிவியல் வந்து இன்பத்துப்பால் கலவியல் கற்பியல் ஸோ அதனுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்றது இம்பார்ட்டன்ட். வந்து ஸோ அது இம்பார்ட்டன்ட். வந்து திருக்குறளின் உரையும் பதிப்பும் அப்படின்னும் போது வந்து ஃபஸ்ட்டு யார் வந்து உரை எழுதினார் அப்படின்றது வந்து முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா. அப்புறம் சிறந்த உரை யாருடைய உரையை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்து பதின்மர் யார் அப்படின்றது நமக்கு வந்து குவெஸ்டனாக வந்து கேட்டுருவாங்க வந்து பார்த்தீங்கன்னா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளின் மொழிபெயர்ப்புகள் அப்படின்னும் போது வந்து யார் யார் என்னென்ன மொழியில மொழிபெயர்த்தாங்க அப்படின்றது இம்பார்ட்டன்ட். வந்து சோ அதில் வீரமாமணியவர் வந்து தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அது இம்பார்ட்டன்டான ஒன்று அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து அப்புறம் ஜி யூ போப் வந்து இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி திருப்பி திருப்பி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அண்ட் திருக்குறள் அப்படின்றது அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ முதல் குரல் அண்ட் கடைசி குரல் வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம படிச்சு வச்சுக்கணும். அதுக்கான பொருள் என்ன அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து அப்புறம் திருக்குறளில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான சில விஷயம் இப்போ மலர் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி என்ன மரம் வந்து அப்புறம் என்ன விதை வந்து அப்புறம் எந்த எண் வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெறாத எண் என்ன அப்படின்றது இந்த மாதிரி சிறப்புகள் எல்லாமே கேள்வியை கேட்டிருக்காங்க. திருப்பியும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே நம்ம வகுப்புகளை வந்து பார்த்துட்டோம். ஸோ அதை நம்ம நோட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும் வந்து. ஸோ அது எல்லாமே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து அதற்கடுத்து வந்து மற்றது எல்லாமே அதே மாதிரி தான் வந்து தமிழுக்கு கதியான போற்றப்படும் உலகளாவிய இலக்கியம் என அழைக்கப்படுவது அறிவு அற்றம் காக்கும் கருவின்னு சொல்லி திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. தமிழரின் வாழ்வியல் இலக்கணம் அப்படின்றது இது எல்லாமே அதனுடைய சிறப்புகளை வந்துருது. பார்த்தீங்கன்னா திருக்குறள் திருவள்ளுவர் பற்றிய புகழ் உரைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பலமொழி இருக்கு. அண்ட் பாரதியார் கூற்று திருப்பி திருப்பி நம்ம கேள்வியை கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வள்ளுவன் தன்னை உலகனுக்கு தந்து மாண்புகள் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கம்மனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமி தனி யாங்கனம் பிறந்ததில்லை உண்மை என்ன வெண்மையும் புகழ்ச்சி இல்லை சொல்லிட்டு வள்ளுவரையும் இதில் சேர்த்துக்கிறாரு. ஸோ கம்பரை ஃபர்ஸ்ட் புகழ்றாரு, ரெண்டாவது வள்ளுவர், மூன்றாவது இளங்கோவை சொல்றாரு. நம்ம கம்பர் தெரியும், கம்பராமாயணம் வந்து இளங்கோடிகள் வந்து தெரியும், நமக்கு சிலப்பதிகாரம் வந்து ஏற்றினார் சொல்லிட்டு ஸோ அது சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த பாரதிதாசன் கூற்று அதுவும் முக்கியம் தான் வந்து. ஸோ பாரதிதாசன் கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வல்லுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே இணையிலை முப்பாலுக்கு இந்நிலத்து தெல்லு தமிழ் நடை சின்னஞ்சிறிய இரண்டு அடிகள் அல்லு தொரு சுவை உள்ளந்தரும் உணர்வாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வரிகளும் இம்பார்ட்டன்ட் வந்து. ஸோ பாரதியார் வந்து பல தடவை கேட்டாங்க. பாரதிதாசன் கேட்கும்போது இந்த இரண்டாவது மூன்றாவது வரிகள்லாம் வந்து நினைவில் இருக்காது, ஆனால் நல்லா ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம இதை ரீகால் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து அதுமாதிரி மனோன்மை பே சுந்தரம் பிள்ளை வந்து அவருடைய கூற்று, அவ்வையார் கூற்று, கியா பே விஸ்வநாதன் கூற்று, சித்தலை சாத்தனார் கூற்று, அந்த கபிலர் கூற்று, பரணர், மாங்குடி மருதனார், இடைக்காடார், கல்லாடார் அப்படின்னு சொல்லிட்டு கூற்று ரொம்ப முக்கியமானது. பாரதியார் பாரதிதாசன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கேள்வியா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சொல்லி பார்க்கறது. அது மாதிரி இறையனார், வித்தகன், கவிமணி கூற்று, திருவிக்கா கூற்று இது எல்லாமே நம்ம வந்து வகுப்புகளில் பார்த்ததுதான். இதை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா திருக்குறள் வந்து அதிகப்படியான கேள்விகள் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். அடுத்து அதிகாரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு வகுப்புலையும் வந்து இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரம் இரண்டு இரண்டு அதிகாரமாக பார்த்துட்டோம். ஸோ அதனால் அதிகாரம் நான் இங்கே ஸ்கிப் பண்ணிடுறேன் வந்து. ஸோ அதை நீங்கள் திருப்பி ஏன்னா அதிகாரம் அப்படின்றது ஒவ்வொரு குரலுக்கும் குரலுக்கான பொருள் என்ன அப்படின்றது நம்ம நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட். அதை பேஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின் வந்து யூனிட் 8லையும் கேட்பாங்க அண்ட் பொது தமிழ்லையும் கேட்பாங்க வந்து. ஸோ அதனால் இதை வந்து ஃபாஸ்ட்டாக நல்லா கொண்டு போக முடியாது அந்த ரிவிஷனில். ஸோ அதனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இருக்கிற வீடியோ வந்து நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் வந்து. ஓகேவா? ஸோ அப்போ இந்த அதிகாரங்கள் அப்படின்றது வந்து முக்கியம்.
நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ ஸோ அதை வந்து கண்டிப்பாக படிச்சிடணும் வந்து. ஸோ அதுலேருந்து தான் கேள்வி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மற்ற அதிகாரங்கள் அப்படின்னும் போது வந்து புத்தகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சிலபஸில் தாண்டி புத்தகத்தில் இருக்க அதிகாரங்களை நம்ம பார்த்துக்கிட்டோம். அதிகாரன்றதை குரல்களை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சரியாக இருக்கும் அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ மொத்தம் 25 அதிகாரம் இருக்குது, ஸோ முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இரண்டாவதாக பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா, அறநூல்கள் 15 கீழ்கணக்கு நூல்கள் வந்து. அறநூல்களில் 15 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதில் பிரதானமான நூல் எது அப்படின்னா இப்போ பார்த்தா திருக்குறள் தான். அந்த திருக்குறள் பற்றி நம்ம பார்த்தாச்சு. ஸோ அப்போ கிபி 3ஆம் நூற்றாண்டில் வந்து அயலவர் ஆட்சிக்கு உட்பட்டது. ஸோ அப்போ தோன்றிய நூல்கள் தான் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறநூல்கள். இதனோட காலகட்டம் அப்படின்னா சங்க இலக்கியம் அப்படின்னா கிமு 6 கிபி 6 வரையும் சொல்லுவோம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றாண்டு. அதே மாதிரி கிபி 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 6ஆம் நூற்றாண்டு வரை இருக்கிறது அப்படின்றது அறநூல்கள் தோன்றிய காலம், கலப்பிரர்கள் காலம், இரண்ட காலம், சங்கம் அறிவிய காலம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். சங்க காலத்தை அடுத்து வந்த காலமானால் இதனை சங்கம் அறிவிய காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் வந்து பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி இந்த காலத்தை பற்றினா சிறப்புகள் என்னென்ன, அப்புறம் இதில் என்னென்ன நடந்தது அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ 15 அப்படின்னா 18 கீழ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சிறிய கணக்கு அப்படின்னா நூல் அப்படின்னு அதான் 15 கீழ் கணக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்படின்னா என்ன 18 நூல்கள் இதில் இருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா குறுகிய அடிகளை கொண்டது, அதான் சிறந்த சிறிய அடிகளை கொண்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கீழ் அப்படின்னு சொல்லி சொல்லணும். கணக்கு அப்படின்னா நூலை வந்து குறிக்குது, இலக்கிய மரம் அப்படின்னு சொல்லி குறிக்குது. அந்த அடியுடைவால் சிறியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ நூல்கள் அம்மை எனும் அழகுடையன என்று தொல்காப்பியம் குறிக்கின்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சமணா அழகு அம்மை அப்படின்னா அழகுடன் இருப்பது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த வெண்பா பன்னிரு பாட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அந்த நூலை பற்றின வந்து பார்த்தீங்கன்னா 15 கீழ் கணக்கு நூல்கள் அந்த அடி அளவை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதில் அறநூல்கள் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்றது இம்பார்ட்டன் வந்து 11 இருக்குது. அகநூல்கள் எத்தனை இருக்குன்னு 6 இருக்குது. புறம்பற்றியது 1 இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ இதில் அறநூல்கள் எத்தனை அப்படின்னு 11 அண்டு அகநூல்கள் அப்படின்றது 6 அண்டு புறம்பற்றியது அப்படின்றது ஒரே ஒரு நூல் தான் இருக்குது. ஸோ அந்த நூலோட சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நூல் ஆசிரியர் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல திருப்பி திருப்பி நம்ம கேட்டுட்டே இருக்கிறது. ஸோ அப்போ அறநூல்கள் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்றது வந்து நாலடையால தொடங்கி திருக்குறள் இருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. ஸோ அதுக்கு நூல் ஆசிரியர் அப்படின்னு ஃபுல்லாக படிச்சு ஆகணும். இதில் ஸ்கிப் பண்ணுறதுக்குலாம் வேலையில் திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ண முடியுமா ரீகால் பண்ணிடலாம் வந்து. அடுத்து அகநூல்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்த 6 வந்து புறநூல் என்ன அப்படின்னா கலவழி 40 அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. அப்போ அகநூல்கள் அப்படின்னும் போது என்னன்னா 50, 70, 50, 150, 150, 40 அண்ட் கைநிலை. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எண்ணிக்கையில் இருக்கக்கூடியது அப்படின்னும் போது வந்து அந்த இன்னா 40 இனியவை 40 அப்படின்னும் போது அது அறம் சார்ந்து வந்துடும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. இன்னா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடாத தவிர்க்க வேண்டிய சொற்கள், இனியவை அப்படின்னா சொல்ல வேண்டிய நல்ல சொற்கள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ 40, 40 சொல்லி வருது. அதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மற்ற அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணிக்கையில் இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 50, 5 70 திணை மாலை 150, திணைமொழி 50, கார் 40, கைநிலை 60 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது வந்து புல்லங்காடனார் வந்து பாடியது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ இந்த 6 வந்து அகநூல்கள். அப்போ அகநூல் எது, புறநூல் எது, நீதிநூல் எதுன்னு நமக்கு கேள்வி கேட்டுருவாங்க. கேட்டாங்கன்னா நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி ரெடியாக இருக்கணும் வந்து. அடுத்து மருந்தால் பெயர்பட்ட நூல்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து. திரிகடுகம், சிறுவஞ்ச மூலம், இந்த ஏலாதி அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அது திருப்பி திருப்பி நம்ம கேள்வியாக கேட்குறாங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு நூலோட சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது நாலடியார் அப்படின்றது வந்து பல சமணமுனிவர்கள் ஒன்று என்ன பண்ணுறாங்க பாடல்களின் தொகுப்பே நாலடியார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ சிறப்பு பெயர்கள் 4 அடி 400 வேளாண் வேதம் குட்டி திருக்குறள் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து. ஸோ திருப்பி திருப்பி நம்ம கேள்வியாக வந்துட்டு இருக்க ஒன்று அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. அதற்கடுத்து வந்து நூலின் சிறப்புகள் வந்து. ஸோ இதுவும் வந்து நமக்கு கொஸ்டினில் கேட்பாங்க, டெஃபினட்டாக படிச்சுக்கணும் வந்து. ஸோ அது இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா. அடுத்து சொற்பொருள் கண்டிப்பாக படிச்சிருங்க, அதுலேயே நான் கிளாஸ்லேயும் சொல்லியிருப்பேன் இதெல்லாம் இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன். ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கணும் வந்து. பாடப்பகுதியில் உள்ள பாடல்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாலடியாரில் வந்து சமணமுனிவர் வந்து இயற்றிய பாடல்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுலேயும் சொல்லும் பொருள் தான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து நான்மணி கடிகை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வந்து விளம்பி நாகர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ அது இம்பார்ட்டன்ட். மேற்கோள்கள் வந்து இதுலேயும் பாடல் பொருள் படிச்சிட்டிங்கன்னா போதும் வந்து. அவ்வளோ பாடல் வந்து கொடுத்துருக்கேன். இன்னான 40 வந்து. ஸோ பெயர் காரணம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5 கபிலர் பற்றின பாரி மன்னனை பாடிய சங்ககால கபிலர், இன்னும் 40 பாடிய கபிலர், 11 திருமுறையில் கூறப்படும் கபில தேவநாயர், 12 பாடலில் சில பாடல்களை பாடிய கபிலர் அண்ட் அகர்பா பாடிய கபிலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இது இம்பார்ட்டன் தான் கபிலர் பற்றினது. அடுத்து மேற்கோள்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மேற்கோள்கள் இது முக்கியமான வரிகள் தான் வந்து. ஸோ இன்னும் 40 ஸோ அதை நம்ம நோட் பண்ணிக்கணும். இனிமை 40 அப்படின்றது யார் பாடினாங்க அப்படின்றது இம்பார்ட்டன் வந்து. அதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிறப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து பெண்ணை இழிவிடுபடுத்துதல் நஞ்சன கூறு நூல் எது அது கேட்பாங்க வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்பாடலின் இறுதி இனிது இனிதே என்று முடியும். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடலோட சிறப்பு. அந்த மேற்கோள்கள் அப்படின்றதும் இம்பார்ட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு வந்து. அடுத்து கார் 40 வந்து பார்த்தீங்கன்னா மதுரை கண்ணன் கூத்தனார் வந்து பாடியிருக்காரு அப்படின்றது ப்ரீவியஸ் குவெஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதே மாதிரி இதில் வேற என்ன சிறப்பு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து.
மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நூல் நூலாசிரியர் அப்படின்றதோட முடிச்சுப்பாங்க. கார் நாற்பதுல கலவழி நாற்பது அப்படின்னு எடுத்துகிட்டு அது நூல் நூலாசிரியர் அப்படின்றது இம்பார்ட்டன் வந்து. அதே மாதிரி வந்து சேரமான் சிறைப்பட்ட இடம், அப்புறம் சோழன் செங்கானனும் சேரமான் கணைக்கால் இருமுறையும் போரிட்டதை பற்றிய செய்திகள் வந்து இதில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. கலவழி நாற்பது, அதனால் அது இம்பார்ட்டன் வந்து பார்த்தீங்கன்னா தன் உயிரை விட்டான், அப்புறம் சேரமான் புறநானூற்றில் பாடிய பாடல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதனோட சிறப்பு. ஆனால் சேரமான் வந்து உயிர் விட்டது எந்த இதில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்றது இம்பார்ட்டன்ட். அண்ட் ஐந்தினை ஐம்பது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மாறன் பறையினார் வந்து பாடினார், ஸோ அது இம்பார்ட்டன் வந்து பார்த்தீங்கன்னா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், பாடல்கள் எத்தனை பாடல்கள் வழக்கமாக கேட்கறது தான், ஸோ அதனோட நம்பர்ஸ் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். ஸோ அது இம்பார்ட்டன் வந்து ஐந்தினை எழுபது அப்படின்றது வந்து மணமகள் மணமகனிடம் உறுதி பத்திரம் எழுதி வாங்கியது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்நூலில் பதிவு செய்துள்ளது. ஸோ அது இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ அது நம்ம நோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மற்ற நூல்களில் இல்லாத ஒரு சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய குறிப்பு இதில் இருந்தது அப்படின்னா அது தேர்வு நோக்கில் அது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. திரைவழி ஐம்பது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஆசிரியர் பெயர் வந்து இம்பார்ட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இசைக்கருவிகள் பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன, அது இம்பார்ட்டன் வந்து. திரைமாலை 150 அதுவும் ஆசிரியர் பெயர் வந்து முக்கியம் வந்து, யார் பாடினார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது கேட்டுருவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், 18 கணக்கு அகநூல்கள் இந்நூலே பெரியது அந்த அதுவும் நம்ம நோட் பண்ணிக்கலாம் வந்து. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள், திருக்குறளை பற்றின சிறப்பு அப்படின்னு நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துட்டோம். ஸோ அதனால் இங்கே வந்து அது கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் கண்டு வந்து இருக்குது. அந்த திரிகடுகம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா அதனால் திரிகடுகம்னா அதனுடைய திரினா மூன்று, கடுகம் அப்படின்னா காரமான பொருள் இம்பார்ட்டன்ட், சுக்கு மிளகு திப்பிலி ஆகிய மூன்று நோயை தீர்ப்பது. அதே போல் இதில் கூறப்பட்டுள்ள மூன்று கருத்துக்கள் அப்படின்றது நம்ம உள்ளத்தின் நோக்கி நோயை போக்க வல்லது அப்படின்னு சொல்லி இம்பார்ட்டன்ட். நூல் பகுப்பு அப்படின்றதும் அது முக்கியம். மேற்கோள்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவணவு உடையாரெடுத்து உள்ளவையாக வந்து இருக்குது. அந்த பொருள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடலுக்கான பொருள் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஆசாரக்கோவை அடுத்து பெருவாயின் முள்ளியார் வந்து பாடினார் அப்படின்றதையும் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நம்ம நோட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். இதில் ரொம்ப முக்கியமானது மட்டும் நான் சொல்லிட்டு போகிறேன் ஃப்ரெண்ட் வந்து. தொல்காப்பியர் பழமொழியை உந்துசுல் என்று அழைப்பார். அப்புறம் பழமொழி ஆசிரியர் பேர் வந்து மூன்றரையான் அப்படி, அது இம்பார்ட்டன் வந்து. வேறு பேர்கள் வந்து உலக வசனம் முதுமொழி இது கேட்டுருவாங்க இம்பார்ட்டன் வந்து. ஸோ அது ஆற்றுனா வேண்டுவதில் கட்டளையும் கேட்டலையும் நன்று திங்களை நாய் குறை தட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதில் வரக்கூடிய இந்த பழமொழியில் வரக்கூடிய கூற்றுகள் வந்து. பாம்பரியும் பாம்பின் கால் முள்ளினால் முள் கலையும் மாறும், ஆயிரங்க அக்கை கோற்கள் வந்து, முறைக்கு மூப்பு இளமைக்கல் வந்து, அணியெல்லாம் ஆடையின் பின் கடன் கொண்டும் செய்வார் கடன் கட்டளையும் கேட்டலே நன்றுன்னு சொல்லிட்டு அந்த பாடல் முடியுது. தனிவரம் காடாதலில் திங்களை நாய் குறைத்தது, நிறைகடும் நீர் ததுமதியில் நுடலும் தன் வாயால் கிட, பாம்பரையும் பாம்பின்கள் ஆற்றவும் கட்டறைவர் உடையார் அக்துடையார் நாற்று சீம் செல்லாத நாடில்லை அந்நாடே வேட்டு நாடு ஆகாத தாமவையாம் தமவையாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளான சிறப்பை வந்து சொல்லக்கூடியது அந்த அதான் அதனுடைய பொருளாகவும் இருக்கு. அந்த சொல் பொருள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து. அடுத்து மற்ற இதுலேயும் சொல் பொருள் நோட் பண்ணிக்கலாம். சிறுபஞ்ச மூலம் ஆசிரியர் வந்து காரியாசன் வந்து. சிறுபஞ்ச மூலமும் அதே மாதிரி திரிகடுகமும் வேளாதி அப்படின்னு மூன்று நூலும் ரொம்ப முக்கியமான நூல்கள். வேறால் பெயர்பட்ட நூல் பஞ்சம் அப்படின்றால் ஐந்து, மூலம் என்றால் வேறு அப்படி சொல்லி பார்க்கணும். பெரும்பாலான பொது அறக்கருத்தும் சிறுபான்மையினா சமண அறக்கருத்தும் வந்து இந்த நூலில் வந்து இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மருந்துகள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து. ஸோ கண்டங்கத்திரி சிறுவலு துணை கத்திரிக்காய் சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அது நமக்கு எக்ஸாமில் ஏற்கனவே கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க அவ்வளோதான். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா சொற்பொருள் பார்த்துட்டு போயிடலாம் இல்லை, அது இம்பார்ட்டன்ட். முதுமலை காஞ்சி மதுரை கூடலூர்கிழார் வந்து. ஸோ அது இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா நூலின் சிறப்பு பெயர்கள் இது கேட்டிருக்காங்க, திருப்பி கேட்பாங்க. ஸோ அறவுரைக்கோவை அறிவுரை கோவை ஆத்திச்சூடியின் முன்னோடி என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து. அடுத்து இந்த ஆற்காலி உலகத்துக்கெல்லாம் மக்களில் ஓதல் சிறந்தது ஒழுக்க முடமை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொடங்கும் போது அந்த ஆற்காலி அப்படின்னு சொல்லி தொடங்கும். ஸோ அது இம்பார்ட்டன் வந்து. அடுத்து ஏலாதி வந்து இயற்பெயர் வந்து கனிமேதாவியர் வந்து. ஸோ அது இம்பார்ட்டன்ட். நூலாசிரியர் ஆறு மருந்துகள். அப்போ என்னன்னா சுக்கு மிளகு திப்பிலி வந்துடும், அது இல்லாமல் மூன்று இனப்பான் ஏலம் லவங்கம் சிறுநாவற்பு வந்து. மிளகு திப்பிலி வந்து நம்ம திரிகட்டத்தில் பார்த்தாச்சு. அப்போ இந்த மூன்றும் வந்து நம்ம ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா மொத்தம் ஆறு மருந்துகள் அப்படின்றது நமக்கு வந்துருது சொல்லி பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன் வந்து. கைநிலை ஆசிரியர் வந்து புள்ளங்காட்டனர் அவ்வளோதான் வந்து. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டா கரெக்டாக இருக்கும். ஆசிரியர் வந்து பாண்டியனை எப்படி சொல்கிறாருன்னா தென்னவன் கொர்க்கை என்று சொல்கிறார் வந்து பார்த்தீங்கன்னா. இது எந்த நூல் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. அது ஐந்தினை ஒழுக்க நிலையை கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கைநிலை வந்து கூறுது அப்படின்னு சொல்லி அது இம்பார்ட்டன் வந்து.
அடுத்து அவையார் பாடல்கள் அப்படின்னு தொடர்பான செய்தி, சங்ககால அவையார் 18 நூல்கள் வந்து குறுந்து கையில் 8 பாடல்கள், புறநானூறு, அகநானூறு 2 பாடல், நட்டினையில் 2 பாடல், திருவள்ளுவமாலையில் 1 பாடலை பாடியுள்ளார். அரசி பார்க்கிறோம். சிறப்புகள் வந்து அவையார் அரிய இளமை தரும் நெல்லிக்கணி அதிமாட்டின் வந்து பெற்றார் என்னும் செய்தி, புறநானூற்று பாடல்கள் மூலம் அறியலாம். அதிமாரின் அவைக்கால புலவர் வந்து அவைக்கால புலவர் யார் இருந்தால் அவையார். சங்ககால பெண் புலவரில் அதிக பாடல்களை பாடிய சிறந்த புலவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுவும் அவையார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். மேற்கோள்கள், இந்த பாடல் வந்து ரொம்ப ஃபேமஸான பாடல். நாடா கொன்றோ காடா கொன்றோ அவளா கொன்றோ மிஸ்ஸியா கொன்றோ எவ்வளி நல்ல நல்லவர் ஆடு அவ்வளி வாலிய நிலனை அப்படின்னு இந்த பாடல் வந்து முடியும். அவையாரோட பாடல் வந்து வந்து அடுத்து சங்ககால அவையாருக்கு மிகவும் பிற்பட்டவர் வந்து கம்பர் ஒட்டக்கத்தர் புகழேந்தி ஜெயங்கொண்டர் வந்து இவர் காலத்து வாழ்ந்தவர். ஆத்திச்சூடை கொன்றை வேந்தன் மூதுரை நல்வழி போன்ற 4 நீதி நூல்களை பாடியுள்ளார். இது வரைவரையும் பாடல் கேட்டுருவாங்க. கட்டது கைமுன் அளவு கல்லாதது உலகளவு என்று உற்ற கலைமடைந்தே ஓதுகிறாள் அவையார் வந்து கல்வி கல்லையிலேன்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்று பொருள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. அப்புறம் கற்பின் கட்டளின் சிறப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. வந்து தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பாடப்பகுதியில் உள்ள பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. இது தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஸோ அது இம்பார்ட்டன் வந்து. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடலான பொருள் அதுக்கப்புறம் அதனுடைய சொல்பொருள் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது இம்பார்ட்டன் வந்து. தொல்காப்பியர் வந்து சொல்லக்கூடிய ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு, ஆறறிவு என்ன அப்படின்றதுல வந்து அவர் சொல்லக்கூடியது உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல் அண்டு பகுத்தறிதல் மனம் அப்படின்றது வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இப்போ மற்றதுக்கும் எதுக்கும் கம்பேர் பண்ணும்போது என்னன்னா அந்த மனம் பகுத்தறிவு அப்படின்றது தான் மனிதன் அப்படின்றது வரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ ஐந்தறிவில் என்ன இருக்கும் அப்படின்னா பறவை விலங்கு இருக்கும், நான்கறிவில் என்ன இருக்குன்னா நண்டு தும்பி, அந்த மூவறிவு வந்து கரையான் எறும்பு, அந்த ஈரறிவு அப்படின்றது சிப்பி நத்தை, அந்த ஓரறிவு அப்படின்றது புல் மரம். அப்போ தாவரம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரறிவு கொண்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து பார்த்தீங்கன்னா விலங்குகளை வந்து 5 அறிவு கொண்டது, மனிதன் வந்து 6 அறிவு கொண்டது அப்படின்னு சொல்லி இந்த 3 வந்து இம்பார்ட்டனா அது அந்த 6 அறிவு கொண்ட மனிதனை பொறுத்தவரையும் உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிதல் அப்படின்றது இம்பார்ட்டன் அது. அப்புறம் தொல்காப்பியத்தை பற்றின சிறப்புகள் அப்படின்றது இதில் மொத்தமா இருக்கு. ஸோ இது வந்து இம்பார்ட்டன் தான். தொல்காப்பியம் அப்படின்னு வந்துட்டாவே நம்ம எல்லாத்தையும் படிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். எது வேணாலும் கேட்பாங்க. அது கம்பராமாயணம் அப்படின்றது நம்ம கதை தெரியும். வந்து நம்ம கிளாஸ்லையும் பார்த்தாச்சு கம்பராமாயணம் அப்படின்றது வந்து ராமனது வரலாற்றை கூறும் காப்பியம் அதெல்லாம். இது வந்து என்னது ராம கூட்டாயணம் ராமாயணம் அது வந்து கம்பராமாயணம். அவர் ராம அவதாரம் ஒரு பேர் வச்சிருப்பாரு. நம்ம வந்து கம்பராமாயணம் அப்படின்னு பேர் வந்து கொடுத்தாச்சு. வந்து கம்பர் தம் நூலுக்கு வைத்த பேர் வந்து ராம அவதாரம். இன்னொரு ஏற்றிய வழியாருன்னா கம்பர் அப்படி தெரியும். கம்பர் ஏற்றிய ராமாயணம் வந்து கம்பராமாயணம் எனப்பட்டது. இக்கதை முதலில் வடமொழியில் வால்மீகி வந்து ஏற்றியனார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கம்பராமாயணம் வால்மீகி ராமாயணத்தை மொழிபெயர்ப்பு அன்று தழுவல் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது மொழிபெயர்க்கல அப்படியே நம்ம கலாச்சாரத்துக்கு நம்மளுடைய பண்பாட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுறாரு கம்பர் வந்து இதை வந்து மாற்றி என்ன பண்ணுறாரு பெயர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழாக்கம் வந்து பண்ணுறாரு. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம கண் முன்னாடி கொண்டு வர காட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு ஒத்து போகிற மாதிரி இவர் வந்து பண்றாரு. அதனால என்ன சொல்லணும் தழுவல் அப்படின்னு சொல்லி சொல்லணும் மொழிபெயர்ப்பு அல்ல அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து வடமொழியில் வால்மீகி எழுதிய ராமாயணம் முதல் நூல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா கம்பர் ஊர் இம்பார்ட்டன்ட், பெற்றோர் காலம் அரங்கேற்றம் இது எல்லாமே கேட்டிருக்காங்க. கம்பரை பற்றி அனைத்தும் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த பெரிய பிரிவு காண்டங்கள் இருக்குல்ல 6 காண்டங்கள். ஸோ அது வந்து நமக்கு எக்ஸாம்ல ஏற்கனவே கேட்டிருக்காங்க. ஸோ பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கந்த காண்டம், சுந்தர காண்டம் அண்ட் யுத்த காண்டம். அது வந்து இதில் உச்சகட்டம் எது அப்படின்னா வந்து சுந்தர காண்டம் அப்படின்னா மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து இப்போ கம்பராமாயணத்தின் பாடல் அப்படின்றது வந்து ஆசிரியர் விருத்தம் வந்து ஒட்டக்குத்தர் உத்தரகாண்டத்தை ஏற்றிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 7வது காண்டமா இது கம்பராமாயணத்தின் 7வது காண்டம். கம்பர் ஏற்றல ஒட்டக்குத்தர் வந்து ஏற்றிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து அப்புறம் ஏற்றிய நூல்கள் இது எல்லாமே கேட்டிருக்காங்க, பல தடவை கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன் வந்து. அதுக்கப்புறம் கம்பரின் சிறப்பு பெயர்கள் அதுவும் முக்கியம், அண்ட் கம்பராமாயணத்தின் வேறு பெயர்கள் அதுவும் முக்கியம், அந்த சமகாலத்தை அவர் யார் இவர் காலத்தில் வாழ்ந்தவனா புகழேந்தி புலவர், உஜயங்கந்தர், ஒட்டக்குத்தர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து அந்த பிற்காலத்தில் வாழ்ந்த அவ்வையாரும் இவர் காலத்தில் சமகாலத்தவர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து இவர் ஆதரித்தவர் யார் அப்படின்னா திருவண்ணாமலை சடையப்பவலர் வந்து ஆதரிக்கிறார். வந்து ஸோ ராமாயணத்தில் 1000 பாடல்களுக்கு 1 பாடல் வீதம் 10 கவிகளில் பாடியுள்ளார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து பொதுவான குறிப்புகள் அப்படின்றது கம்பராமாயணத்தோட சிறப்பை பற்றி கொடுத்துருக்காங்க. அது இம்பார்ட்டன்ட். கதை மாந்தர்கள் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துட்டோம். வந்து யார் யார் அதில் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கதையும் நமக்கு வந்து தெரியும். வந்து ஸோ ஆரம்பிக்கிறது வந்து எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா வந்து பாலகாண்டத்தில் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆக எங்கே போய் முடியும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா யுத்தகாண்டத்தில் போய் முடியுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து ஸோ அப்போ ராமனை பற்றிய கருத்துக்கள், அப்புறம் குகனை பற்றியது, அனுமனை பற்றியது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ பாலகாண்டம் அப்படின்றது அங்கேருந்து தான் கிளம்புறாங்க. ஸோ அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா சுயரம் இது முனிவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ராமனும் லக்ஷ்மணனும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே போயிட்டு அவருக்கு வந்து சேவகம் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பண்ணும்போது விஸ்வாமித்திரர் வந்து யாகத்துக்கு வந்து அரக்கியால் தொலை வரும் அப்படின் போது இவங்களை ரெண்டு பேரும் காவலுக்கு வந்து வைக்கிறாரு. வந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த யாகத்தை தடுக்க வந்த அரக்கர்களை வந்து ரெண்டு பேரும் அழிக்கிறாங்க. அதுல முக்கியமானது யாருன்னா தாடகை அப்படின்றது இம்பார்ட்டன் வந்து. ஸோ அது இம்பார்ட்டன். அப்புறம் வழியில் போயிட்டு இருக்கும்போது வந்து அகலிகை அப்படின்றது ராமன் கால்பட்டு என்ன பண்றாங்க உயிர் தெளிவுறாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு அம்சமாக வந்து காமிக்கிறாங்க. ராமன் அப்படின்றது கடவுள்
கடவுளுக்கு நிகரானவன் அப்படின்றத வந்து அந்த இடத்துல வந்து கம்பர் வந்து அங்கேயே வந்து நமக்கு சொல்லிடுறாரு வந்து பார்த்தீங்கன்னா. அப்புறம் சீதை சுயம்வரம் நடக்குது, அங்கே போயிட்டு சிவத்தனுசை உடைத்து என்ன பண்ணுறாரு, சீதையை மணந்துறாரு. மணந்ததுக்கப்புறம் அயோத்திய காண்டம், ரெண்டு பேரும் கிளம்பி என்ன பண்ணுறாங்க அயோத்தியாவுக்கு வராங்க. வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இவர் வந்து காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூழ்ச்சி வந்து அங்கே செஞ்சு வச்சிருப்பாங்க. ஸோ இவர் வந்து பட்டத்து அரசராக வந்து ஆக வேண்டிய ராமன் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்கு போகக்கூடிய நிலை வரும். அது என்ன அப்படின்றது நமக்கு தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா. அந்த நிலையில வேற வழி இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இவர் கிளம்பி காட்டுக்கு வந்து போவார். அப்படி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கங்கையை கடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யார் இறந்துருவார் அப்படின்னா தசரதன் இறந்துருவார். அந்த செய்தி எடுத்துட்டு பரதன் வருவார், வந்து ராமன் கிட்ட வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து நாட்டை ஆளணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், இல்லைப்பா என்னால் முடியாது அப்பா வந்து என்கிட்ட வரான்னு கேட்டிருக்காரு, அதன் அடிப்படையில் நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்துடுவார். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை மாதிரி வந்து ராமன் வந்து கிளம்பி போவார். அப்போ ராமனுடைய அந்த பதுகைகளை எடுத்துகிட்டு வந்து ஆட்சி செய்கிற மாதிரி தசரதன் வந்து இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து ஆரண்ய காண்டம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சில அரக்கர்களை வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது, அவங்க எப்படி அழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்குது. அங்கே சூர்பனகை அப்படின்றது ராமன் மீது காதல் கொள்றான். அப்புறம் ராமன் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆனவன் அப்படின்றது தெரிஞ்சும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது ராமன் அடையும்னு பார்க்கும்போது லக்ஷ்மணன் வந்து பார்த்தீங்கன்னா அவளுடைய மூக்கு வந்து அறுத்துறான். இந்த சூர்பனகை என்ன பண்ணுவா அப்படின்னா வந்து அவங்க அவனுடைய அண்ணன் வந்து ராவணன் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவான். அப்போ ராவணன் வந்து நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்கும்போது உடனே அப்போ அவ என்ன திட்டமிடுவாளாம், இவன் கிட்ட அண்ணனிடம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையை சொன்னால் அவன் நமக்கு வந்து தண்டனை கொடுப்பான், ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ராமனுடைய மனைவி சீதையை வந்து உனக்காக வந்து நான் வந்து அவள் பேரழகியாக இருக்கா, அவள் வந்து உன்னுடைய மனைவியாக இருந்தால் சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து அவளை வந்து உனக்கு உங்ககிட்ட கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணேன், ஆனால் எனக்கு இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லி சொல்லி ஒரு பொய்யை சொல்லிடுவான். சொன்னோடனே ராவணன் வந்து அதில் மயங்கி அந்த பேரழகி சீதையை எப்படியா பார்க்கணும்னு வந்து பார்ப்போம், பார்த்தா உண்மையிலே பேரழகியாக இருந்தோடனே அவளை தூக்கிட்டு இலங்கைக்கு போகலாம். இப்போ தான் இந்த கதையில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ட்விஸ்ட் நடக்குது. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா சீதையை தேடி வந்து பார்த்தீங்கன்னா ராமனும் லக்ஷ்மணும் கிளம்பி வராங்க. அப்படி வரும்போது கிட்கந்த காண்டம் அப்படின்னு வரும்போது இவங்களுக்கு உதவி புரியல, ராவணன் வந்து பெரிய பேரரசன், அவன்கிட்ட படைபலம் இருக்கு, அவனை எதிர்த்து போரிடுறதுக்கு வந்து இவனுக்கு ராமனுக்கு வந்து ஆள் தேவைப்படுது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடவுளாக இருந்தாலும் ஆள் தேவைப்படுது வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா கடவுள் வந்து அவதாரம் எடுத்திருக்காரு, என்ன அவதாரம் ராம அவதாரம் எடுத்திருக்காரு வந்து. ஸோ அப்போ சப்போர்ட்டுக்கு ஆள் வந்து எங்கே கிடைக்கிறன்னா கிட்கந்தால கிடைக்கிறாங்க. ஸோ அப்போ அனுமனை வந்து சந்திக்கிறார், அப்புறம் சுக்ரீவனை சந்திக்கிறார். வாலியை அங்கே வந்து சுக்ரீவனுக்காக கொன்னுறாரு. கொன்னதுக்கு அப்புறம் வந்து சுக்ரீவனுடைய படை எல்லாமே கிளம்பி ராமனோட சேர்ந்து எங்கே போகிறாங்க அப்படின்னா வந்து இலங்கையை நோக்கி போகிறாங்க. அப்போ சுந்தரகாண்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராமனுமன் வந்து தூது வந்து அனுப்புகிறாரு. யார் அனுப்புகிறாரு அப்படின்னா ராமன் அனுப்புகிறாரு, போயிட்டு நீ போய் சீதையை போய் பார்த்துட்டு கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து. ஸோ அப்போ அனுமன் போவார், போயிட்டு சீதையை கூப்பிடுவார், இல்லை ராமன் வந்து எனக்கு கூட்டிகிட்டு போனால் தான் எனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லி அப்போ ரெண்டு பேரோட கணையாளி வந்து மாற்றி கொடுப்பாங்க. ராமனுடைய கணையாளி வந்து பார்த்தீங்கன்னா சீதை கிட்டே கொடுப்பாங்க, சீதையோடது வாங்கிட்டு வந்து ராமன்கிட்ட கொடுத்து நான் அந்த மாதிரி சந்திச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் போர் நடக்கும். போரில் யுத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னா கும்பகர்ணன் மதைப்படலமும் நடக்கும், அதே மாதிரி கும்பகர்ணனுடைய பண்பு நலங்கள் அப்படின்றதும் அதில் கம்பர் வந்து சிறப்பாக எடுத்து சொல்லியிருப்பாரு. அண்ட் ராவணனுக்கு சான்ஸ் கொடுப்பார், யாருன்னா ராமன் வந்து கொடுப்பார், இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லி சொல்லுவார் வந்து. அப்போவும் அவன் வந்து திருந்த மாட்டான். அப்போ அவன் தம்பியை அனுப்பி கூட்டிகிட்டு போயிட்டு அனுப்பி தம்பி வந்து கும்பகர்ணனும் போரில் வந்து இறந்ததுக்கப்புறமா திருப்பி ராவன் போவான், ராமன் போனதுக்கப்புறம் இறந்துருவான். இதோட வந்து யுத்தகாண்டம் அப்படின்னு நமக்கு முடிஞ்சிடும். அடுத்து உத்தரகாண்டம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வால்மீகி எழுதிய ராமாயணம் யுத்தகாண்டத்துடன் நிறைவேறுகிறது. ராமர் சீதையின் வந்து பார்த்தீங்கன்னா புதல்வர்களான லவன் குசன் ஆகியவர்களின் வரலாற்று செய்திகளை உத்தரகாண்டம் கூறுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. இது ஏழாவது காண்டம், எழுதுனது யாருன்னா ஒட்டகுத்தர் வந்து எழுதினார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. அடுத்து ராமனின் தம்பியர் மூவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பரதன் லக்மன் சத்ருகன். ராமனும் தம்பியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் யாருன்னா குகன் சுக்ரீவன் வீடனன் வந்து. மேற்கோள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்று போய் நாளை வா, வஞ்சி என நஞ்சமன வஞ்சமகள் வந்தால், இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட். இது வந்து கம்பராமாயணத்தில் வருது அப்படின்றது இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம கிளாஸ்ல பார்த்தது தான் உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் வந்து. ஸோ இதை வந்து நல்லா ரிவிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்பராமாயணத்தில் வரக்கூடிய வரிகள் யார் வந்து இந்த வரியை வந்து சொன்னா அப்படின்றதும் கேட்டுருவாங்க, நம்ம கிளாஸ்ல பார்த்துருக்கோம். ஸோ அதுதான் அதனுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. அவர் பாடப்பகுதியில் உள்ள பாடல்கள் வந்து அதனுடைய பொருள் வந்து, ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட் வந்து. ஸோ அதையும் நம்ம கிளாஸ்ல பார்த்தாச்சு, யார் என்ன சுச்சுவேஷன்ல இந்த பாடல் வந்து வருது அப்படின்றது வந்து. ஸோ அதில் சில பாடல்கள் வந்து ரைமிங்காக வந்து பார்த்தீங்கன்னா கம்பர் வந்து ஆளாக அதை கவிநயம் பாடுவதில் வல்லவர் அப்படின்னு நமக்கு தெரியும் வந்து. கவி சக்கரவர்த்தின்னு யாரை சொல்கிறோன்னா கம்பரை சொல்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த பாட்டு வந்து அந்த இசையோட கலந்த மாதிரி இருக்கும் ஓசை நேரத்துல. இப்போ உறங்குகின்ற கும்பகண்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம், இறங்குகின்ற நின்று காண எழுந்திராய் எழுந்திராய் அப்படின்னு சொல்லிட்டு, கரங்கு போல விற்பிடித்த கால தூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கடந்து உறங்குவாய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா கம்பரோடைய அவர கவித்திறனை வந்து பாத்தீங்கன்னா பாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஓசை நேயத்தோட கொடுத்துருக்காரு அப்படின்னு இந்த பாடல் வந்து எடுத்துக்காட்டான்னு சொல்லலாம். அடுத்து
ராவண காவியம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 20-ஆம் நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் பெருங்காவியம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். வந்து கம்பராமாயணத்துல வந்து பாத்தீங்கன்னா வில்லனா காமிச்ச ராவணனை நாயகனா வச்சு வந்து பாத்தீங்கன்னா காப்பிய தலைனா வச்சு படைக்கப்பட்டது எதிர் கதை மாந்திர வச்சு என்ன பண்றாங்க காப்பியமா படைக்கப்பட்டது ராவண காவியம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். வந்து இந்நூலை எழுதியவர் வந்து புலவர் குழந்தை வந்து எழுதினார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். வந்து இதை பொறுத்தவரை நமக்கு ஏற்கனவே கேட்டது வந்து ஒரே ஒரு கோட் வந்து பாத்தீங்கன்னா ராவண காவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிவுரி புரட்சிக்குறி உண்மையை உணர வைக்கும் முன்னத நூல் அப்படின்னு சொல்லி பிரேந்திர அண்ணா வந்து சொல்லியிருக்காரு. சோ அது அதனுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். பாடல் பகுதி உள்ள பாடல்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 9-ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய பாடல்கள் வந்து இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பல பாடல்கள் இருக்கு. ஒவ்வொரு பாடலும் அந்த பொருள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல நமக்கு கொஸ்டினா கேட்டிருக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அனைத்து பாடல்களும் அதனுடைய முதல் லைன் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை தான் பத்தி தான் பாடியிருப்பார் பெரும்பாலும். ஸோ அந்த இது ஃபர்ஸ்ட் லைனு. ஸோ அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் பொருளம் அப்படின்றது நம்ம நோட் பண்ணிட்டோம் அப்படின்னா போதும். ஸோ அதை நல்லா ரிவைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம்ல கேட்கும் போது ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். வந்து இது இம்பார்ட்டன். வந்து நெக்ஸ்ட் 8 தொகை 10 பாட்டு நூல்களில் உள்ள பிற செய்திகள். வந்து 8 தொகை அப்படின் போதே நமக்கு தெரியும் வந்து நற்றினை நல்ல குறுந்தகை வந்து ஐங்குறு நூறு ஒத்த 18 பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் எத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திறந்து 8 தொகை என பழம்பாடல் வந்து கூறுகிறது. அப்ப 8 பாடலும் வந்துருது. அதுல அகப்பொருள் அப்படின் போது நட்டினை குறுந்தகை 500 கலித்தொகை அகநானூறு புறப்பொருள் அப்படின்னா புறநானூறு 18 பத்து அகம்புறம் அப்படின்னா பரிபாடல் இசை நூல் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். வந்து இதனுடைய சிறப்புகள் என்னென்ன அப்படின்றது மேலே இருக்கு இங்கேயும் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இது எல்லாமே நம்ம பண்ற மாதிரி தான் இருக்கும். இந்த டேபிள் வந்து பாத்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன். கிளாஸ்ல பார்த்தோம் இந்த டேபிள் வந்து நட்டினை அகம்புறம் வந்து அடி எல்லை 9-12 தொகுத்தவர் தெரியலை தொகுப்பு தவிர வந்து 12 பாண்டியன் மரன் வழி கடவுள் வாழ்த்து பாடையர் பாரதம் பாடையர் பெருந்தவனர் பாடங்கள் எண்ணிக்கை வந்து 400+1 அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. குறுந்தொகை 500 18 பத்து பரிபாடல் கழித்தொகை அகநானூறு புறநானூறு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து நம்ம பாக்கணும். அதுல வந்து நம்ம நோட் பண்ணிட்டு 18 பத்து பரிபாடல் அப்படின்றது வந்து 18 பத்து புறநூல் பரிபாடல் அப்படின்றது அகம்புறம் அப்படின்னு பாக்குறோம். வந்து இது ரெண்டுமே வந்து என்னன்னா தொகுத்தவர் தொகுப்பித்தவர் யாரான தெரியவில்லை இதுக்கு கடவுள் வாழ்த்தும் கிடையாது. வந்து அதே மாதிரி மற்ற அனைத்துக்கும் கடவுள் வாழ்த்து இருக்கும் எக்ஸப்ட் வந்து பாத்தீங்கன்னா கழித்தொகையில நலந்து ஓனார் வந்து பாத்தீங்கன்னா தொகுத்தவர் அவர் தான் கடவுள் வாழ்த்து பாடினது அவர் தான். மற்றது எல்லாமே பாரதம் பாடிய பெருந்தவனார் வந்து பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். வந்து அதுவும் இம்பார்ட்டன். வந்து ஸோ இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அகம்புறம் அப்படின்றதும் கேட்டுருவாங்க அடியல்லையும் கேட்டுருவாங்க அப்புறம் பாடல்களின் எண்ணிக்கை அப்படின்றதும் நமக்கு வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து அடுத்து நூல் வேறு பெயர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8 தொகை நூலுக்கு வேறு பெயர் நட்டினை குறுந்தொகை 18 பத்து பரிபாடல் ஒவ்வொரு நூலுக்கும் வேறு பெயர்கள் அப்படின்றது இம்பார்ட்டன் தான். அதில் புறநானூறு குறுந்தொகை வந்து வெரி வெரி இம்பார்ட்டன். இதை வந்து பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர்ல திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நட்டினை அப்படின்னு சொல்லி எடுக்கும் போது அதனுடைய சிறப்புகள் என்னென்ன அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம். வந்து நூல் யார் இயற்றினார் அப்படின்றது வந்து இம்பார்ட்டன் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கடுத்து நட்டினையில் இருக்கக்கூடிய முக்கிய மேற்கோள்கள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அதுவும் நம்ம நோட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அப்ப நக்கண்ணையார் அவரை பத்தின செய்தி வந்து பாத்தீங்கன்னா அவர் பாடிய பாடல் அதனுடைய செய்தி அப்புறம் பாடலின் பொருள் வந்து பாக்குறோம். குறுந்தொகை அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன் வந்து பாத்தீங்கன்னா குறுந்தொகை புறநானூறு பத்தி அதிகப்படியான கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். குறுந்தொகையில இருக்க ஒவ்வொரு லைனுமே நம்ம வந்து நல்லா ரிவைஸ் பண்ணிக்கணும் இம்பார்ட்டன். திருப்பி திருப்பி நமக்கு கேள்வியா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். வந்து வினையாடவருக்கு உயிர் அவையார் வந்து பாடியிருக்காங்க சங்ககால அவையார் வந்து நிலத்தினும் பெரிய நீரிதும் உயர்ந்த தேவகுலத்தார் யாருமில்லை தானே கேள்வி ஞானது பொய்ப்பெண் வந்து கபிலர் குறிஞ்சி கபிலர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கவி பாடுவதில் வல்லவர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். குறிஞ்சி கோமான கபிலர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வந்து நியாயம் நியாயம் யாராகியோரோ இப்ப இருக்கிற சினிமா பாட்டுக்கெல்லாமே வந்து ஊற்று காலம் வந்து எது இருந்திருக்கு அப்படின்னா வந்து சங்க இலக்கிய பாடல்கள் எடுத்து கையாண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். வந்து என்னுடைய தாயம் உன்னுடைய தாயம் யார் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து பாத்தீங்கன்னா யாயும் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலின் பொருளும் வந்து அறிஞர் பொருளுக்குல அதுவும் இம்பார்ட்டன். வந்து ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க இந்த கபிலர் பத்தின சிறப்புகளும் நம்ம பார்த்துருக்கோம். அதுவும் இம்பார்ட்டன். வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பாடல்கள் அப்படின்றதும் வெரி வெரி இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். வந்து அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கேட்டுறோம். 500 வந்து அதேதான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 நிலைகளை பாடிய புலவர்கள் குறிஞ்சி யார் பண்ணா முல்லை யார் பண்ணா மதுரம் மருதம் யார் பண்ணா நெய்தல் பாலை அப்படின்னு சொல்லி இது அப்படியே இந்த டேபிளே ஒரு குவெஸ்டனாக வந்து நம்ம கேட்டிருக்காங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன். வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 18 பத்து அப்படின் சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 10 சேரமன்களை பற்றி பாடப்பட்டது முதல் 10 கடைசி 10 கிடைக்கல அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அதுவும் இம்பார்ட்டன் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். அப்புறம் பாடிய புலவர் பாடலுக்குரிய அரசன் யாரு அப்படின்றதும் நம்ம நோட் பண்ணிக்கணும். ஸோ அதுவும் நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டினா வந்து கேட்குறாங்க. அண்ட் பரிபாடல் அப்படின்றது இசை பாடல் நூல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். வந்து பார்த்தீங்கன்னா அகம்புறம் ரெண்டும் சேர்ந்த நூல் அப்படின்றது வந்து பரிபாடல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து ஸோ அதுவும் இம்பார்ட்டன். வந்து அப்புறம் அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய நான்கனையும் வந்து கூறக்கூடிய நூல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நூலை முதலில் பதிப்பித்தர் வந்து உவேசா. இந்த மாதிரி பரிபாடல் தொடர்பாகவும் கேள்விகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. ஸோ அதுவும் இம்பார்ட்டன். வந்து பாடப்பகுதியில் உள்ள பாடல்கள் அப்படின்றது நம்ம பார்த்துட்டு பொருள் அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய சொல்லும் புரளம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ கலித்தொகை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடியவர் வந்து தொகுத்தவர் யாருன்னா நல்லந்துவனார் தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியல சங்க இது கடவுள் வாழ்த்து பாடினது யாரு அப்படின்னா அதுவும் நல்லந்துவனார் தான் பாடினார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா கலித்தொகையில்
திருப்பி திருப்பி கேள்வி வந்துட்டே இருக்கு கலித்தொகையை பொறுத்தவரையும். அகநூல் அப்படி சொல்லி பாக்குறோம், ஸோ முளையில் ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிட்டது, அது மாதிரி மற்ற இதுல இல்லாதது இல்ல சிறப்பா ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அதையும் கேட்டுருவாங்க. இங்கேயும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் வந்து யாரு பாடினா கலித்தொகையில் அப்படின்றது இம்பார்ட்டன் வந்து பாத்தீங்கன்னா. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாடலின் பொருள் பாடல் இருக்கு சொல்லும் பொருளும் அப்படின்றது இம்பார்ட்டன். அகநானூறு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேர்லயே வந்து பாத்தீங்கன்னா அகம் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பாக்கிறோம். தொகுத்தவர் தொகுப்பித்தவர் முக்கியம். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா குடவுளை தேர்தல் முறை பற்றி கூறும் நூல் எது அகநானூறு அப்படின்றது சிறப்பு வாய்ந்தது அப்படி சொல்லி நூலின் சிறப்பு பெயர்கள் அப்படின்றது அதுவும் இம்பார்ட்டன்ட் வந்து. அந்த கல்லூற்றியான மணியடை போலும் நித்திலக்கோ அப்படின்னு திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருக்காங்க. இதுல மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கல்லூற்றியான 120 பாடல், மணியடை போலம் 180 பாடல், நித்திலக்கோ அப்படின்னு 100 பாடல் அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. மேற்கோள்கள் அப்படின்றதும் சிறப்பு அப்படி சொல்லி பார்க்கணும். பாடலின் வரிசை அப்படின்றது வந்து பாலைத்திணை அப்படின்றது அதிகமான பாடல்கள் இருக்கு 200 பாடல்கள் இருந்தது. குறிஞ்சித்திணையில 80, மற்ற 3 முல்லை மருதம் நெய்தல் அப்படின்றது 40 பாடல்கள் இருக்கு. ஸோ அதனுடைய வரிசை இல்லாம 4, 14, 24 போகும். இங்கே 6, 14, 26, 10, 20, 30 சொல்லி போகும். இதுவும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுதான் முக்கியம், எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்றது கேட்டுருவாங்க. அது இம்பார்ட்டன் வந்து. ஸோ பாடல் அப்புறம் சொல்லும் பொருளும் அப்படின்றது நம்ம புரியணும். அந்த புறநானூறு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா குறுந்தொகை வெட்டுத்தொகை நூல்களே ரொம்ப சிறப்பு வாய்ந்த நூல் அப்படின்னா புறநானூறு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ புறப்புரல் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ 400 பாடல்களை கொண்ட அகர் பதினால் ஆனது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். புறநானூற்றில் பாடிய பெண்பார்ப்புலவர்கள் வந்து ஔவையார் பாரி மகளிர் ஒக்கூர் மாசத்தியரை வந்து, ஏன்னா பெண்பார்ப்புலவர்கள் அப்படின் போது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. சங்க இலக்கியத்தில் பெண்கள் கல்வி கற்றிருக்காங்க, புலவர்களாக இருந்திருக்காங்க அப்படின்றது கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ அதனால் அதுவும் நம்ம நோட் பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாமே புறநானூற்றை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் லைன்ஸ் இருக்கோ எல்லா லைனுமே இம்பார்ட்டன்ட், எது வேணாலும் கேள்வியை கேட்பாங்க. புறநானூற்று பாடல்கள் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸ் ஆனது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ மேற்கோள் அப்படின்னா இன்று புறந்திருந்தல் என் தலை கடனே அப்படின்ற பாடல் வந்து பார்த்தீங்கன்னா சாண்டன் ஆக்குதல் தந்தைக்கு கடனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பொன்முடியா எத்திசை செயலினும் அத்திசை சேர அத்திசை சோரே அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தூதராக ஔவையார் சென்றதை கூறுவது. அப்புறம் ஈயனை இறத்தல் எளிதன்று எல்லாமே மேற்கோள்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தரே அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு. அப்புறம் புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் வந்து, ஸோ அதில் இருக்கக்கூடிய முதல் லைன் வந்து பார்த்தீங்கன்னா 2 லைன் அப்படின்றது வந்து இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ பாடலின் பொருள் அதுக்கப்புறம் சொல்லும் பொருளும் அப்படின்றத நம்ம நோட் பண்ணுற மாதிரி இருக்கும் வந்து. அப்புறம் கப்பலை செலுத்தும் முறையை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க, இது புத்தகத்தில் இருக்கிறதான் வந்து. ஸோ அதுவும் இம்பார்ட்டன் வந்து. அப்புறம் போர் அறம் வந்து தனித்து உன்னர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புறநானூற்றில் இருக்கக்கூடியதான். ஸோ புறநானூற்று பாடல்கள் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா பாடல் கொடுத்துட்டு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் சொல்லி பார்க்கணும் வந்து. மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது வந்து உண்டால் அம்மா இவ்வுலகம் அப்படின்றது வந்து நம்ம அடிஷ்னலாக வந்து புத்தகத்தில் இல்லாமல் சில பாடல்கள் வந்து கொடுத்தோம். அது நம்ம கடைசியாக வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த பாடல் எல்லாமே பார்த்தோம். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கான பாடியவர் யார் பாடினாங்க, அந்த பாடலோட பொருள் என்ன, அதனோட சொற்பொருள் என்ன அப்படின்றதும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. ஒப்பிட்டு நோக்கத்தக்கது தான் திருக்குறளோட கம்பேர் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த புறநானூற்று பாடல். திருக்குறள் இதுக்கப்புறம் தான் வருது, புறநானூற்று பாடலுக்கு அப்புறம் தான் வருது. அப்புறம் உற்றுலி உதவி முறுபுரல் கொடுத்தும் பிற்றநிலை முனியாது கட்டல் நன்றி அப்படின்றாரு வந்து பார்த்தீங்கன்னா. எப்படியாவது வந்து பிச்சை எடுத்தாவது வந்து பார்த்தீங்கன்னா பிச்சை புகினும் கற்கை நன்றின்னு சொல்லுவாங்க. பிச்சை எடுத்தாவது படி பொருள் கொடுத்தாவது எப்படியாவது வந்து கல்வியை வந்து பெற்றுக்கொள் அப்படின்றது வந்து அவையாரும் சொல்றாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புறநானூற்றிலையும் வந்து சொல்லக்கூடிய ஒரு கருத்தா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ அதுவும் இம்பார்ட்டன் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ பாடலோட பொருள் அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சொற்பொருள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ அது யானை புக்கப்புலம் அப்படின்றது வந்து இப்போ நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது அவங்க யூஸ் பண்ண அந்த புறநானூற்று பாடல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியும் யூஸ் பண்ணாங்க இப்பயும் யூஸ் பண்ணாங்க வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ காயினில் அறுத்து கவலங்கொலினே மா நிறைவு இல்லாத பன்னாட்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து. ஸோ அப்போ யானைக்கு வந்து அப்படியே போய் நெல்லை வந்து நீயே சாப்பிடு அப்படின்னு சொல்லிவிட்டா அது வாய்ப்பு போகிறதோட காலில் மிதிப்பட்டு அழியிறது அதிகம். அதுக்கு பதிலாக நம்ம அந்த நெல்லை நம்ம அறுவடை பண்ணி அந்த நெல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உணவாக வந்து மாற்றி கவலங்கவலமாக மாற்றி யானைக்கு உணவாக கொடுத்தோன்னா பல நாளுக்கு வந்து கிடைக்கும். ஒரு மா அளவு நிலமாக இருந்தாலும் அதுவே போய் சாப்பிட்டுச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீணாக போயிடும் அப்படின்றதான் அதனுடைய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா. அதோட மன்னன் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா மக்களின் வந்து நிலை அறிந்து வரி வாங்கணும், அதை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றத்தாருடைய பேச்சை கேட்டுட்டு இல்லைன்னா வந்து அவனுக்கு அறிவுறுத்தக்கூடிய சுற்றமும் இல்லாத நிலையில அவன் போய் வரி விதிச்சான் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து துன்புறுவாங்க, அதனால நாடு வந்து அழியும் அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருளாக இருக்க அப்படி பார்க்குறோம் வந்து. அப்புறம் உலகாலம் முறையை பத்தி சொல்லக்கூடிய ஒரு பாடல் வந்து இருக்கு, ஆட்சித்தரத்தை பத்தி வந்து. அதுக்கடுத்து நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே வந்து பார்த்தீங்கன்னா மன்னன் உயர்த்திய மலர்தலை உலகம் என்ற பாடல் வந்து பார்த்தீங்கன்னா வேந்தனுடைய இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய நாடா குன்றம் காடா குன்றம் அவளா குன்றம் மிசையா குன்றம்னு சொல்லிட்டு ஔவையாருடைய பாடல் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் இம்பார்ட்டன் வந்து. அப்புறம் படைபல படைத்து பலரோட முன்னும் வந்து என்னது குழந்தை செல்வம் அப்படின்னு எவ்வளவு முக்கியத்துவமானது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் அறுவடை நம்பி வந்து பாடலாம் வந்து பாடியிருப்பார் வந்து பார்த்தீங்கன்னா. நெய்யுடைய அடிசில் மெய்ப்பட விதிர்த்தும் மயக்குறு மக்களை இல்லோருக்கு பயக்குற நிலை தாம்பாலும் நாளை, அதனாலதான் வந்து
எப்படியாவது வந்து ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆனவர்கள் வந்து தவிக்கிற நிலை அப்படின்றது சங்க காலத்துட்டே இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கறது. பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஃபெர்டிலிட்டி சென்டரில் போயிட்டு என்ன பண்ணுறாங்க வந்து குழந்தை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பெற்றெடுக்க ஐவிஎஃப் மெத்தடில் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கான ஊற்று அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அப்பவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. இப்போ அடுத்து தென்கடல் வளாகம் புதுமை இன்றி வெண்கொடை நிலற்றி உரிமை இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பிசுராந்தேரியை பற்றின பாடல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி இளமையோடு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து கேட்பாங்க. அதுக்கு தலைவர் வந்து சொல்லக்கூடிய ஒரு பதிலாக வந்து ஒரு பாடல் வந்து இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விளைபடம் சீரிடம் நோக்கி வளைகதிர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு பாடல் வந்து பார்த்தீங்கன்னா மண் அதாவது வந்து எலி மாதிரி வாழ்க்கை வாழக்கூடாது புலி மாதிரி வாழ்க்கை வாழணும் அப்படின்றதுக்கான ஒரு பாடலாக வந்து இது வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து நரை நீக்கும் நல்ல மருந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆண்டு பலவாக நரையிலே ஆகுதலாம் இதுதான் பிசுராந்தையர் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பாடல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இளமையோடு இருக்கீங்க அப்படின்ற பாடல் சாரி இதுதான் அது. அடுத்து நீர் வழிபடுவோம் புனை போல் ஆறு உயிர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யாதும் முறை யாவருங்கிறது ரொம்ப ஃபேமஸான லைன் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த பாடல் வந்து ரொம்ப முக்கியம். கணியன் பூங்குட்டனார் வந்து பார்த்தீங்கன்னா தீதும் நன்று பிறத்தர வரா நோதலம் தனிதரம் அவற்றோர் என்ன சாதலும் புதுவது என்ன சென்றலும் இளமே மின்னோடு வானம் தந்துளி தலையே ஆனது வந்து தகல்புற வந்து இறங்கும் மல்லல் பொறி ஆற்று நீர் வழிபடுவோம் புனை போல் ஆறு முறை வழிபடுவோம் என்பதும் திறவர் காட்சியின் தெளிந்தனம் அதிலும் மாச்சின் பெரியோரை வியத்தலும் இளமை சிறியோரை இகழ்ந்தால் அதனினும் இளமை அப்படின்னு சொல்லிட்டு என்னது ஆழமா நல்ல சுருக்கமா கருத்துக்களா ரத்தன சுருக்கமா வந்து கணியன் பூங்குட்டனார் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. பாடலின் பொருள் படிச்சிங்க அப்படின்னா நம்ம வியப்படையும் அலைக்கும் நம்மளுடைய நம்ம எப்படி இருக்கணும் எப்படி நடந்துக்கணும் மற்றவர்களிடம் வந்து பார்த்தோம்னா நம்ம எப்படி சிந்திக்கணும் அப்படின்றது முத கொண்டு சங்க இலக்கியங்களும் அறநூல்களும் நமக்கு வந்து புகுத்திருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் வந்து. அதே மாதிரி இல்லறமா துறவரமா அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றின ஒரு பாடல் வந்து இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது பாடல் பொருள் வந்து சொற்பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் வந்து இந்த பாடலாம் முழவின் பாணி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா புறநானூற்று பாடலும் தெரியணும். அதுக்கடுத்து சொற்பொருள் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானதாக இருக்கும் வந்து பொருள் வந்து. அடுத்து பல்சாண்டியே ஸோ இதுவும் வந்து பாடல் பாடலின் பொருள் அது வந்து புறநானூற்று பாடல் அப்படின்னு தெரிஞ்சால் போதும். அந்த கடைசி பாடல் வந்து கபிலர் பாடின பாடல் வந்து பனிவரை நிபந்த பாசிலை பலவின் அப்படின்னு கனி கவர்ந்துண்ட கருவேர் கடுவன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாடல் வந்து பாரியோட மகளிர் வந்து கபிலர் பொறுப்புல இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படியா திருமணம் முடித்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவார். அதுதான் வந்து இந்த பாடலாம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் இந்த பாடல் வந்து பொன்னாட்டில் வருது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா போதும் வந்து. அதில் இருக்கக்கூடிய சொற்பொருள் அப்படின்றதும் நமக்கு வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு குவெஸ்டனாக வந்து கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னா பத்து பாட்டு நூல்கள் வந்து பார்க்க போகிறோம் வந்து. ஸோ பத்து பாட்டு நூல்கள் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து எப்படி வந்து நம்ம வந்து பாடல் பழம்பாடல் எப்படி இருக்கோ ஒரு எட்டு தொகைக்கு அதே மாதிரி வந்து முருகு பொருணாறு பானிரெண்டு முல்லை இந்த பெருகு வள மதுரை காஞ்சி மறுவினியம் வந்து கோல நெடுநெல் வாழை கோல் குறிஞ்சி பட்டின பாலை கடத்தோடும் பத்து அப்படின்னு சொல்லி வருது வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ மொத்தம் பத்து பாடல்கள் வந்து இதுல வந்து அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம கிளாஸ்ல பார்த்ததான். ஸோ இதில் புறப்பொருள் அப்படின்னும் போது திருமுருக ஆற்றுப்படி புறநர் ஆற்றுப்படி சிறுமான் ஆற்றுப்படி பெருமான் ஆற்றுப்படி மலைபடுகாடம் மதுரை காஞ்சி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. அதே அகப்பொருள் அப்படின்னா முல்லைப்பாட்டு குறிஞ்சிப்பாட்டு பட்டின பாலை அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். புறம் அப்படி அகம் புறம் அப்படின்னும் போது வந்து நெடுநெல் வாடை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. ஒரே ஒரு லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து புறம் இல்லை அகம் அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. அதனால அகம் புறம் ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கு. திருமுருகாற்றுப்படை அப்படின்னா வேறு பெயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றத்துக்கும் வேறு பெயர்கள் இருக்குது. அதில் திருமுருகாற்றுப்படை அப்படின்றது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி இது ரெண்டும் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மலைப்படுகாடம் கூத்தார் ஆற்றுப்படை இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கிருஷ்ணனாக கேட்டிருக்காங்க இம்பார்ட்டன்ட் வந்து. ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து மொத்தம் ஐந்து இருக்குது. மலைப்படுகாடாமும் கூத்தார் ஆற்றுப்படை அப்படின்னு வந்துடும். ஸோ அதனால ஐந்து நூல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எத்தனை பாடல் அகம்புறம் ஆசிரியர் யார் பாட்டுடைய தலைவன் யார் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் வந்து ஒரே டேபிளில் மொத்தமாக நம்ம வந்து படிச்சுக்கணும் புத்தகத்தில் வந்து கிடையாது. ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. ஓகேவா அதாவது திருமுருக ஆற்றுப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய சிறப்பு என்ன அப்படின்றது மொத்தமாக இங்கே இருக்குது. ஸோ எல்லாமே இம்பார்ட்டன்ட் லைன் பை லைன் வந்து நம்ம ஃபுல்லாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். புறநானூறு ஆற்றுப்படை ஏன்னா அதில் திருப்பி திருப்பி வந்து கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஜிகேலையும் கேட்பாங்க, யூனிட் எயிட்லையும் கேட்பாங்க, பொது தமிழ்லையும் கேட்பாங்க வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ ஜென்ரலாகவும் கேட்குறாங்க, யூனிட் எயிட்லையும் கேட்குறாங்க, அதுக்கப்புறம் பொது தமிழ்லையும் கேள்வியாக வரக்கூடிய ஒரு ஏரியா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து திருமணாற்றுப்படை அதே மாதிரி யார் நல்லூர் நத்தத்தினார் வந்து பாடியிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. கடையில் வளர்கள் சிறப்புகளை வந்து பற்றி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட் வந்து. அடுத்து கடையில் வல்லர்கள் யார் யார் வந்து அவனுடைய மலை என்ன அவனுடைய சிறப்பு என்ன அப்படின்றதும் நம்ம அனுப்பின வேண்டிய ஒன்றாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பெருமாநாட்டுப்படி அப்படின்றது சமுதாய பாட்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. மொத்தம் ஐநூறு அடிகள் ஆசிரிய பாலானது. ஸோ அதுவும் பாடினது யார் அப்படின்றது வந்து இம்பார்ட்டன் வந்து. கலங்கரை விளக்கத்தை பற்றினா ஒரு பாடல் வந்து இருக்குது கடியலூர் ஒருத்தரங்கனார் வந்து பாடியது. ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட். சொற்பொருள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். முளைப்பாட்டு அப்படின்றது வந்து நெஞ்சாற்றுப்படி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. பாடினது யார் பாடல் வந்து புத்தகத்தில் இருக்கக்கூடிய இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தலை உலகம் வலையின் நேமியோடு அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் வந்து பார்த்தீங்கன்னா முளைப்பாட்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட் வந்து. சொல்லும் புரளும் கண்டிப்பாக படிச்சுக்கணும். மதுரை காஞ்சி வந்து ஸோ மாங்குடி மருதனார் வந்து பாடினார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து.
ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டி நெடுஞ்சலை பற்றினது, நூலின் சிறப்பு பெயர்கள் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் வந்து, அப்புறம் மதுரை மாநகர் பற்றி பாடியிருக்காரு, பாடலின் பொருளை அடுத்து சொற்பொருள் அப்படின்னு சொல்லும் பொருளும் இம்பார்ட்டன்ட் வச்சு பார்க்கணும். நெடுநல் வாடை அப்படின்னா நெடுமை கூட்டல் நன்மை கூட்டல் வாடை, நெடுநல் வாடை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து, பாட்டுடைய தலைவர் வந்து பாண்டிய நெடுஞ்செழியன் சொல்லுவோம். ஸோ அதுவும் இம்பார்ட்டன் வந்து, சிறப்பு பெயர் குறிஞ்சி பாட்டு காப்பிய பாட்டுன்னு சொல்கிறோம் வந்து. ஸோ இதில் சிங்காந்தல் பூ முதல் மலை அறுக்கும் பூ வரை 99 பூங்கள் குறித்து பாடியிருக்கார் கபிலர் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன் வந்து. பட்டினப்பாலை அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சோழ நாட்டின் வந்து புகார் நகரின் சிறப்பு. ஏன்னா பட்டினம் அப்படின்னாவே வந்து காவிரி பூ மட்டினம், பட்டினம் அப்படின்னாவே சோழ நாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். மலைபடுகடாம் கூத்தராற்றுப்படை வந்து அதிக 583 அடிகளை கொண்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது என்னுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆற்றுப்படை நூல்களில் அதிக அடிகளை கொண்டது வந்து. அப்புறம் மலை யானையாக உருவகம் செய்து மலையிலும் பல வகை ஓசையில் அதன் மதம் விளக்குவதால் இதற்கு மலைபடுகடாம் என நயம் மயர்ந்தா பெயர் சூட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பாடப்பகுதியில் உள்ள பாடல்கள் அதுவும் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாடலின் பொருள் அப்படின்றத அதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல அந்த சொல்லும் பொருளும் அப்படின்றது நமக்கு கொஸ்டினை வந்து கேட்டுருவாங்க வந்து. ஓகே, ஸோ நம்ம இதோட வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா 10 பாட்டு 8 தொகை 10 பாட்டு அப்படின்னு முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம ஆரம்பிக்கப்படுறது வந்து காப்பிய இலக்கிய தகவல்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பிப்போம். ஸோ காப்பிய இலக்கியங்கள் அப்படின்னா ஐம்பெருங்காப்பியங்கள் ஐந்திருங்காப்பியங்கள் அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வந்து. சரிங்களா? ஸோ நம்ம அடுத்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பகுதியை வந்து இலக்கியத்தில் என்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சலாம் நாளை வகுப்பில். ஓகே.